காபூல் மக்களின் உயிருக்கும் உடைமைகளுக்கும் எந்த பாதிப்பும் நேராது என்றும் தாலிபான்கள் உத்தரவாதம் அளித்திருக்கிறார்கள். அதிபர் மாளிகையில் நடக்கும் பேச்சுவார்த்தையின் முடிவு தெரியும் வரை காபூலுக்குள் நுழைய தம்முடைய படையினருக்கு தாலிபான்கள் தடை விதித்திருக்கிறார்கள். காபூலை தாலிபான்கள் சுற்றி வளைத்ததால் தூதரகங்களை அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் அவசர அவசரமாக காலி செய்து வருகின்றன. காபூலில் உள்ள இந்தியர்களை அழைத்துக் கொண்டு ஏர் இந்தியா விமானம் இன்று இரவு டெல்லி திரும்புகிறது. ஆப்கன் அதிபர் அஷ்ரப் கானி பதவி விலகிவிட்டதாக வெளியான தகவலுக்கு அதிபர் மாளிகை மறுப்பு தெரிவித்திருக்கிறது. அஷ்ரப் கானி பதவி விலக மறுத்தால் சுட்டுக் கொல்லப்படலாம் என்றும் அவருடைய முன்னாள் ஆலோசகர் அச்சம் தெரிவிக்கிறார். அதிபர் அஷ்ரப் கானியின் உதவியாளர்கள் தப்பியோடியிருக்கிறார்கள். வெளிநாடுகளுக்கு செல்ல விமான நிலையத்தில் காத்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. காபூலில் இருந்து புறப்படும் அனைத்து விமானங்களும் தற்பொழுது ரத்து செய்யப்பட்டிருக்கின்றன. ஆப்கானிஸ்தானின் தலைநகரான காபூலை தற்பொழுது தாலிபான்கள் சுற்றி வளைத்திருக்கும் நிலையில் ஆப்கானிஸ்தானில் அரசு படைகள் நிபந்தனையின்றி சரணடையுமாறு தாலிபான்கள் இறுதி எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள். அரசு படைகள் சரணடைந்தால் உரிய பாதுகாப்பு தருவதாக தாலிபான்கள் உறுதியளித்திருக்கின்றனர். இடைக்கால அரசு வேண்டுமென்ற அரசு தரப்பு கோரிக்கை ஏற்க தாலிபான்கள் திட்டவட்டமாக மறுத்திருக்கும் நிலையில் தற்பொழுது அமைதி வழியில் ஆட்சி மாற்றம் நடைபெறுவதையே விரும்புவதாக தாலிபான்கள் தரப்பில் இருந்து விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. காபூல் மக்களின் உயிருக்கும் உடைமைகளுக்கும் எந்த பாதிப்பு நேராது என்றும் தாலிபான்கள் உத்தரவாதம் அளித்திருக்கிறார்கள். ஆப்கானிஸ்தான் தலைநகர் காபூலை தாலிபான்கள் சுற்றி வளைத்திருக்கும் நிலையில் அஷ்ரப் கானி பதவி விலக வேண்டும் என்று தாலிபான்கள் தரப்பிலிருந்து தற்பொழுது வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. அஷ்ரப் கானி பதவி விலக மறுத்தால் அவர் சுட்டுக் கொல்லப்படலாம் என்றும் தற்பொழுது அவருடைய அலுவலர்கள் அச்சம் தெரிவிக்கின்றனர். காபூலில் இருந்து புறப்படும் அனைத்து விமானங்களும் தற்பொழுது இந்த நிலையில் ரத்து செய்யப்பட்டிருக்கின்றன. காபூலை தற்பொழுது ஆப்கானிஸ்தானில் தாலிபான்கள் கைப்பற்றியிருக்கும் நிலையில் அங்கிருந்து தூதரகங்களில் வெளியேறி வருகிறார்கள். ஆப்கானிஸ்தானில் வந்து 20-20லேயே பிப்ரவரி 29-20 வந்து ஒரு அக்ரிமெண்ட் வந்து கையெழுத்திட்டாங்க. அந்த அக்ரிமெண்ட்டு கையெழுத்திட்டது வந்து தோஹா, கத்தார் நாட்டில் இருக்கக்கூடிய கேபிட்டல் தோஹாவில். அதில் வந்து தலிபான்களும் வந்து அமெரிக்காவும் அதை வந்து கையெழுத்திட்டார்கள். அப்போது அவர்கள் ரெண்டு பேரும் என்ன ஒத்துக்கிட்டாங்கன்னா, அமெரிக்கா வந்து ஆப்கானிஸ்தை விட்டு வெளியேறிவிடும், அப்போது தலிபான்களுக்கு வந்து அந்த ஆட்சி அவர்கள் கொடுத்து விடுவார்கள் அப்படின்றது தான் அந்த அக்ரிமெண்ட். அதன் பிரகாரம் வந்து அவங்க கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. அது சமயத்தில் போன வருஷம் எலெக்ஷன் இருந்ததுனால அமெரிக்காவில் வந்து ட்ரம்ப் சொல்லியிருந்தார், ஆகஸ்ட் 31க்குள்ளே நாங்கள் வந்து அமெரிக்காவினுடைய எல்லா படைகளையும் வந்து நாங்கள் அங்கேருந்து எடுத்து வாபஸ் வாங்கி விடுவோம் என்று சொல்லியிருந்தார். ஆகஸ்ட் 31 வரப்போகுது. அதன் அடிப்படையில் அமெரிக்கா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கிட்டு வந்தாங்க. அவங்க படைகளை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கிட்டே வரும்பொழுது வந்து தலிபான்கள் வந்து முன்னேறி கொண்டே வந்தார்கள். அவர்கள் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 35 மாகாணங்கள் அங்கே இருக்கின்றன. அந்த மாகாணங்களை எல்லாவற்றையுமே கிட்டத்தட்ட அவங்க இப்போ கைப்பற்றிக்கிட்டார்கள். இன்றைக்கி வந்து ஜலாலாபாத் என்று சொல்லக்கூடியது தான் வந்து கேட்வே டு காபூல் அப்படின்வாங்க. அந்த கேட்வே டு காபூலுக்கும் வந்துட்டாங்க. வந்துட்டு இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, வந்து ஒரு அரசாங்கத்தோடு வந்து ஒரு உடன்படிக்கை ஏற்பட்டிருக்கு. அஷ்ரப் கானி வந்து பதவி இறங்குகிறார், அவர் பதவி விலகிவிட்டார் என்றால் எந்த விதமான பிளட்ஷெட் ரத்தம் சிந்தாமல் இந்த ஒரு மாற்றம் ஏற்பட்டுவிடும். ஆப்கான் மக்களுடைய நலத்தில் நாங்கள் முக்கியத்துவம் கொண்டிருக்கின்றோம், ஆகவே நாங்கள் ஆப்கானத்தை பார்த்து கொள்கிறோம் என்று தலிபான்கள் சொல்கின்றார்கள். அவர்கள் வந்து ஒரு 20 ஆண்டுகளாக வந்து அந்த ஆப்கானிஸ்தானத்தில் வந்து அமெரிக்கர்கள் வந்து 20 ஆண்டுகளாக இருக்கின்றார்கள். அமெரிக்காவுக்கு சப்போர்ட்டாக வந்து நேட்டோ படைகள் வந்து கிட்டத்தட்ட 50 நாடுகளை சேர்ந்த படைகளும் இருக்கின்றன. 2011 கிட்டத்தட்ட வந்து 100,000 அமெரிக்க ட்ரூப்ஸும் அதோடு சேர்ந்து நேட்டோவோடைய ட்ரூப்ஸும் சேர்ந்தோம்னா 130,000 ட்ரூப்ஸ் அங்கே இருந்தாங்க, இராணுவ வீரர்கள் அங்கே இருந்தாங்க. ஆனால் அதெல்லாம் படிப்படியாக குறைக்கப்பட்டு விட்டு இன்றைக்கி வந்து இந்த ஒரு மாற்றம் நிகழ்ந்திருக்கிறது. ஒரு 3 மாத காலம் எல்லாரும் அமெரிக்க இராணுவம் வாபஸ் வாங்கினதுக்கு அப்புறம் ஒரு 3 மாதம் ஆகும் என்று எல்லோரும் எதிர்பார்த்தார்கள். ஆனால் அந்தளவுக்கு அதுக்கு அந்த காலத்தை அந்தளவுக்கு அந்த நேரம் ஏற்படவில்லை.
ஆகவே இப்போது அந்த மாற்றத்தின் அடிப்படையில் இப்போ வந்து தாலிபான்கள் கிட்டத்தட்ட வந்து இன்றைக்கி காபூலை கைப்பற்றியிருக்கிறார்கள். அவர்கள் ஆட்சியை கைப்பிடித்து அவர்கள் வந்து ஆப்கானிஸ்தானத்தை அவர்கள் வந்து தலைமையேற்று நடத்துவார்கள். ஆப்கனில் ஆட்சி மாற்றம் வேண்டி தாலிபான்கள் போராட்டம் நீடித்து வரும் நிலையில் தற்பொழுது தலைநகர் காபூலையும் தாலிபான்கள் கைப்பற்றியிருக்கிறார்கள். ஆட்சி இடங்களை பங்கிட்டு ஆட்சி புரிய ஆப்கன் அரசு ஏற்கனவே அமைதி வழியில் பேச்சுவார்த்தை மேற்கொண்டிருந்த நிலையில் தாலிபான்கள் அதற்கு மறுப்பு தெரிவித்திருந்தனர். இந்நிலையில் அமைதி வழியில் தாங்கள் ஆட்சி மாற்றம் இருப்பதாகவும் அதேபோல் ஆப்கன் மக்களுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாது என்று தாலிபான்கள் தரப்பிலிருந்து உத்தரவாதம் அளிக்கப்பட்டிருக்கிறது. அதிபர் மாளிகையில் நடைபெறும் பேச்சுவார்த்தை முடியும் வரை தாலிபான்களின் படை நுழைய தற்பொழுது தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. அதிபர் அஷ்ரப் கனியின் உதவியாளர்கள் இந்நிலையில் தப்பி ஓடி இருக்கின்றனர். விமான நிலையங்களில் அவர்கள் காத்திருக்கும் நிலையும் ஏற்பட்டிருக்கிறது. தற்போது அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம், அரசு படைகள் சரணடைந்தால் உரிய பாதுகாப்பு தருவதாக தாலிபான்கள் உறுதியளித்திருக்கின்றனர். அஷ்ரப் கனி பதவி விலக மறுத்தால் அவர் சுட்டுக் கொல்லப்படலாம் என்றும் அச்சம் ஏற்பட்டிருக்கிறது. இடைக்கால அரசு வேண்டுமென்ற அரசு தரப்பு கோரிக்கையும் தற்பொழுது நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. அமைதி வழியில் ஆட்சி மாற்றம் நடைபெறுவதே விரும்புவதாக தாலிபான்கள் தரப்பிலிருந்து விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. ஆப்கன் அதிபர் மாளிகையில் தற்பொழுது தாலிபான் பிரதிநிதிகள் ஆப்கன் அரசுடன் பேச்சுவார்த்தை மேற்கொண்டு வருகின்றனர். ஆட்சி இடங்களை பங்கிட்டு ஆட்சி புரிய ஏற்கனவே ஆப்கன் அரசு கோரிக்கை விடுத்திருந்தது. அமைதி பேச்சுவார்த்தை மூலமாக இந்த பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வரலாம் என்று ஆப்கன் அரசு பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்த நிலையில் தாலிபான்கள் தொடர்ந்து முன்னேறி வந்தனர். இந்நிலையில் ஆப்கனின் தலைநகரான காபூலை தற்பொழுது தாலிபான்கள் கைப்பற்றியிருக்கிறார்கள். இந்நிலையில் அதிபர் மாளிகையில் பேச்சுவார்த்தை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆப்கனில் ஆட்சி மாற்றம் வேண்டும் என்றும் தாலிபான்கள் தொடர்ந்து போராடி வரும் நிலையில் தலைநகர் காபூலை தற்பொழுது அவர்கள் கைப்பற்றியிருக்கிறார்கள். அமைதி வழியில் தாங்கள் ஆட்சி மாற்றம் செய்யப் போவதாகவும் அங்கிருக்கும் மக்களுக்கு அடிப்படை உரிமைகள் அனைத்தும் வழங்கப்படும் என்றும் தாலிபான்கள் தரப்பிலிருந்து கூறப்பட்டிருக்கிறது. அதிபர் மாளிகையில் நடைபெறும் பேச்சுவார்த்தை முடியும் வரை தாலிபான் படை நுழையவும் தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. அதிபர் அஷ்ரப் கானியின் உதவியாளர்கள் இந்நிலையில் தப்பி ஓடியிருக்கிறார்கள். விமான நிலையங்களில் அவர்கள் தப்பி ஓடுவதற்காக காத்திருப்பதாகவும் விமானங்கள் அனைத்தும் ரத்து செய்யப்பட்டிருப்பதாகவும் தற்பொழுது தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதேபோல அதிபர் அஷ்ரப் கானி பதவி விலக மறுத்தால் அவர் சுட்டுக் கொல்லப்படலாம் என்றும் தற்பொழுது அச்சம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. காபூல் மக்களின் உயிருக்கும் உடைமைகளுக்கும் எந்த பாதிப்பு நேராது என்று தாலிபான்கள் உத்தரவளித்திருப்பதும் தற்பொழுது குறிப்பிடத்தக்கது. ஆப்கன் அதிபர் மாளிகையில் அரசு தரப்புடன் தற்பொழுது தாலிபான் பிரதிநிதிகள் பேச்சுவார்த்தை மேற்கொண்டு வருகிறார்கள். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம், காபூலை தற்பொழுது தாலிபான்கள் கைப்பற்றியிருக்கும் நிலையில் அனைத்து தூதரகங்களில் இருந்தும் வெளிநாட்டவர் தற்பொழுது வெளியேற தற்பொழுது அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள். அதேபோல இந்தியர்களை அழைத்து வர ஏர் இந்தியா விமானமும் டெல்லியில் இருந்து கிளம்புகின்றது. டெல்லி அவர்கள் அனைவரும் வந்தடைகின்றனர். ஆட்சி இடங்களை பங்கிட்டு ஆட்சி புரிய ஆப்கன் அரசு ஏற்கனவே வலியுறுத்தியிருந்த நிலையில் அதனை தாலிபான்கள் திட்டவட்டமாக மறுத்தனர். இந்நிலையில் காபூலையும் அவர்கள் கைப்பற்றியிருக்கிறார்கள். ஆப்கன் தலைநகர் காபூலில் இருக்கும் மாளிகையில் தற்பொழுது பேச்சுவார்த்தையும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அமைதி வழியில் தாங்கள் ஆட்சி மாற்றம் செய்யப் போவதாகவும் அவர்களின் அடிப்படை உரிமைகள் அனைத்தும் வழங்கப்படும் என்றும் ஆப்கன் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதிபர் மாளிகையில் நடைபெறும் பேச்சுவார்த்தை முடியும் வரை தாலிபான் படை நுழையவும் தற்பொழுது தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. விமானங்கள் அனைத்தும் ரத்து செய்யப்பட்டிருக்கின்றன. இந்நிலையில் வெளிநாடுகளில் இருந்த அனைத்து தூதரகங்களில் இருந்தும் வெளியேறுமாறு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள். ஆப்கானிஸ்தானில் எந்த அளவுக்கு அது மாற்றங்களை ஏற்படுத்தும், எந்த அளவுக்கு இந்தியாவுக்கு வந்து அது வந்து ஒரு பயனுள்ளதாக இருக்கும்னு ஒரு பெரிய கேள்விக்குறியும் சந்தேகங்களும் வந்திருக்குது. குறைந்த காலகட்டத்திலேயே அவங்க வந்து தாலிபானோட அட்வான்ஸ் நிகழ்ந்து விட்டது. உங்கள் வரலாறு பக்கம் போய் பார்த்திங்கன்னா 1996-2001 அந்த 5 வருட காலத்தில் தாலிபான் வந்து பவரில் இருந்தாங்க. அவங்க தான் ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க ஆப்கானிஸ்தான் கவர்மெண்ட்டை. அப்போ அந்த 5 வருட காலத்தை பற்றி நம்ம பேசுவோம். அவங்களோட ரூல் வந்து கொஞ்சம் ரொம்ப தீவிரவாத தன்மையாகவும் ரொம்ப அடக்குமுறையுடைய இதை பங்காகவும் இருந்தது. பட் அதற்கப்புறம் அமெரிக்கன் ட்ரூப்ஸ் 2001 நுழைஞ்சி ஆப்கானிஸ்தான் நுழைஞ்சி தாலிபானோட வந்து பவரை வெளியெடுத்து ஒரு சிவிலியன் கண்ட்ரோல் சிவிலியன் கவர்மெண்ட்டை அவங்க இன்ஸ்டால் பண்ணிட்டாங்க. 2001 இருந்து இன்றைய வரை கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷ காலமாக
ஆப்கானிஸ்தான்ல ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலை இருந்திருந்தது. முழு அமைதியும் சொல்லவில்லைன்னா சொல்ல முடியலனாலும் அட்லீஸ்ட் ஒரு ஒரு சிவிலியன் கவர்மெண்ட் கண்ட்ரோலில் இருந்தது. அந்த கவர்மெண்ட்டுக்கான ஒரு எல்லா விதமான உதவிகளும் ட்ரெயினிங் சப்போர்ட்டு கவர்னன்ஸ் சிஸ்டம்ஸ் எல்லாம் வந்து அமெரிக்கா. இந்த மாற்றம் வந்து இந்தியாவுக்கு வந்து ஒரு பெரிய பாதகமாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். எந்த விதமான சாதகமாக இருக்காது. காரணம் என்ன, இந்த 2001 ரீசெண்டாக நடந்த இந்த விட்ராயல் வரைக்கும், அமெரிக்க விட்ராயல் வரைக்கும் நம்ம நிறைய டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் நிறைய இன்ஸ்டால் பண்ணிட்டோம் நாங்கள். ஆப்கானிஸ்தான் கவர்மெண்ட்டோட உறவுகள் நல்லா நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிடுச்சு. பல விதமான டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் இந்தியா சப்போர்ட் பண்ணியிருக்கு ஆப்கானிஸ்தானில். டேம்ஸ், பிரிட்ஜஸ், ஹாஸ்பிட்டல்ஸு, ஸ்கூல்ஸ் நிறைய கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டுருக்குறோங்க. மல்டிபிலியன் டாலர் நிறைய ஃபண்ட் பண்ணிட்டுருக்குறோம். நிறைய எய்ட் கொடுத்துட்ருக்கோம். ஹெல்ப் நிறைய வந்துட்டு கொடுத்துட்ருக்கோம் நம்ம. இது கடந்த ஒரு 20 வருஷமாக நடந்த ஒரு டெவலப்மெண்ட். சிவிலியன் கவர்மெண்ட் கண்ட்ரோலில் இருக்கும்போது நம்ம மேம்படுத்தி கொண்ட ஒரு சந்தர்ப்பம். பட் இப்போ அரசாங்கத்தின் நிலை மாறுதுனால, தாலிபானோட கண்ட்ரோல் வர்றதுனால அதே விதமான உறவுகள் நீடிக்குமான்னு பார்த்தீங்கன்னா நீடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி தான் நான் நினைக்கிறேன். காரணம் என்னென்னா, அந்த தாலிபான் கவர்மெண்ட் அதை விரும்புகிறாங்க. நம்மளுடைய டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ், நம்மளுடைய சப்போர்ட்டு ஃபண்டு எல்லாம் விரும்புகிறாங்க, வரவேற்கிறாங்க, அதை எடுத்துப்பாங்க. எடுத்துக்கிறதுக்கான அவங்களுக்கு எல்லா விதமான தேவையும் இருக்கிறது, அத்தியாவசியம் இருக்கிறது. ஏன்னா அவங்க எல்லா டெவலப்மெண்ட்டுக்கான எல்லா நாடுகளிலிருந்தும் அதை விரும்ப எடுத்துப்பாங்க. பட் நம்மளுடைய ட்ரூப்ஸ், நம்மளுடைய ஃபோர்ஸஸ் அங்கே இருக்கும்னு நினச்சா அது வேணாம்னு நினைக்கிறாங்க அவங்க. அவங்க தான் கம்ப்ளீட்டாக கண்ட்ரோலாக இருக்கணும், வேறு எந்த நாடுகளும் ட்ரூப்ஸ் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு ஸ்டாண்ட் அவங்க வச்சுருக்காங்க. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.